சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரபா மேம் வீகேரம் எனக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸா எனக்கு அவங்களை தெரியும். இன்னைக்கு வந்து எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஏன் இருக்குன்னா, அவங்க 10வது வருஷம் ஆண்டுல இந்த ஈவெண்ட்ல நானும் கலந்துக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், கங்க்ராச்சுலேஷன். லாங் வெயிட் கொஞ்சம் மாதிரி 100 ஆண்டு கொண்டாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அன்னைக்கு நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். அழகு எல்லாரும் இருப்பாங்க, நடிகைகள் மட்டும்தான் இனிமே அழகா இருக்க முடியும், எப்பவுமே அழகா இருக்க முடியும் நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒரு ஒருத்த கையிலையும் எத்தனை அழகான விஷயங்கள் நீங்க உருவாக்க போறீங்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அத்தனை விஷயம் உங்க கையில வந்து கத்துக் கொடுத்துருக்காங்க பிரபா மேம் வந்துட்டு. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரையும் அழகுன்ற விஷயம் ஜஸ்ட் மேக்கப் போடுறதுனால, ஹேர் ட்ரெஸ் பண்றதுனால மட்டும் இல்ல, எல்லா ஒரு சிரிப்பு இருக்கலாம், மனசு அழகா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அதை தாண்டி சில பேரை வந்து அழகா இருக்கணும், தோற்றத்திலையும் அழகா இருக்கும்னு அழைக்கும் போது என்ன பண்ணலாம்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. பாதி நேரம் வந்து ஸ்கின் கேர் பண்றதே நம்ம கிடையாது, நல்லா தண்ணி குடிக்கிறதுக்குள்ள டைம் கிடையாம ஓடிட்டே இருக்கும். பாதி நேரம் முடி கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்றோம், ஐயோ இவ்வளவு முடி போயிடுச்சு இப்ப எல்லாம் பண்றதுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க மேம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் காஸ்மெட்டாலஜி, ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்ல, பட் இவ்வளவு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு, அது வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஃபேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வந்து சில பேர் எப்பவுமே வந்து யங்காவே இருக்கணும். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு, நான் எப்பவுமே வந்து 25-20லயே நிக்கிறேன் லைஃப், அதுக்கு மேல நான் தாண்டவே கூடாதுன்னு. அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இப்ப கையில கொடுத்துருக்காங்க. சோ அதை அழகா யூஸ் பண்ணுங்க. நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்றது, தொழில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு படிச்சுதான் இருக்கிறீங்க, படிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அதை தாண்டி வர்றதுனால இன்னைக்கு நீங்க பிரபா மேம் பாக்குறீங்க, நீங்க உட்காந்துருக்கிற எத்தனையோ பெண்கள் முன்னாடி பாக்குறீங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ஐகான் சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்து நீங்க வந்து வரணும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லா லைஃப்லயும் இருக்கு, எல்லா விஷயத்துலயும் இருக்கு, எல்லா துறையிலயும் இருக்கு. அதை தாண்டி அது போராடி வெற்றி பெறதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கன்வென்ஷன் டே நான் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது, இது ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ சர்டிபிகேட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு பாராட்டு விழாவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க உலகத்துல எங்க வேணா போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம் இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு. ஸோ பி பிரேவ் அண்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் எத்தனையோ அழகான விஷயங்கள் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சீ யுவர் கங்க்ராச்சுலேஷன்.